வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த அம்பானி, அதானி இவங்கெல்லாம் வந்து மேலும் மேலும் தங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து பெருக்கிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு நாம் படிக்கிறோம். உலகமெல்லாம் இந்திய நாடு உட்பட எல்லாமே வந்து இந்த கொரோனா எஃபெக்டில், இந்த லாக்டவுன் காரணமாக பொருளாதாரமே முடங்கி போய் கிடக்கு. ஆனால் இவர்களுடைய சொத்துக்கள் மட்டும் பெருகிக்கிட்டே போகுது. இது இவர்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அதை தொழில் நேர்த்தி, சிறப்பான வியூகம், சிறப்பான நிர்வாகம், இந்த வெங்காயம்லாம் ஒன்றும் கிடையாது. இது நாட்டிலிருந்து வியாபாரிகள் அப்படின்னா வந்து அவங்க வந்து அரசன், அன்னைக்கு அரசன், இன்னைக்கு அரசாங்கம். இவங்க வந்து தங்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அது ஒன்று தான் அவங்களுடைய கான்செப்டாக இருக்கும். அதனால் வந்து ராஜாவுக்கு அத்தையத்தை கொடுத்து தாஜா பண்ணி வச்சுப்பாங்க எந்த ராஜா வந்தாலும். இப்போ நான் வந்து ஐயமாரை பற்றி நக்கலாக சொல்லியிருப்பேன். மாதிரி ராஜா யுத்தத்துக்கு போகும்போது வீர திலகமெல்லாம் இட்டு விஜயீ பவா, திக் விஜயீ பவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. ஒரு ராஜா போன இடத்துல பல்ப் மாட்டிச்சு, டிக்கெட் போட்டார். எதிரி நாட்டு ராஜா பட்டண பிரவேசம் பண்ணுறாருன்னு வைங்க, அப்போவும் இவங்க தான் வந்து முன்ன போவாங்க, ஆர்த்தியெல்லாம் எடுத்து சுவாகத்தம் சுஸ்வாகத்தம் அப்படின்னு இது பண்ணுவாங்க. வியாபாரிகளும் ஏறக்குறைய அதே ரேஞ்சில் தான் இருந்திருக்காங்க, இருப்பாங்க. இப்போ காந்தி தாத்தா காலத்துலேயே அவர் வந்து டாட்டா ஹவுஸில் தான் வந்து தங்குவார். இப்போ டாட்டாங்கிறவன் யார், அவன் ஒரு வியாபாரி. நான் சொல்கிறது பிரிட்டிஷ் காலத்தில், ரூலிங் வந்து பிரிட்டிஷு. டாட்டா வந்து காந்தி தாத்தாவை இன்வைட் பண்ணி அவருக்கு வந்து இடம் கொடுக்குறார். அது ஒரு ரகம். அதே போல் இந்த எமர்ஜென்சி காலம், இந்த எமர்ஜென்சி காலத்தில் வந்து இந்த அந்த காலத்தில் அவர் கோயங்கா போல் அவர் காலத்தில் வந்து அவருக்கும் மத்திய அரசுக்கும் நிறைய முட்டல் மோதல் உரசல்கள் எல்லாம் இருக்கேன். அவர் வந்து ஏதோ ஒரு மிஷினை இம்போர்ட் பண்ணியிருப்பார், அதை எடுக்க விடாமல் லந்து கொடுக்கறது, இப்படியெல்லாம் அரசாங்கம் பண்ணோம். கோயங்கா வந்து இப்போ இந்த குசுமூர்த்தி இருக்கிறார் பாருங்கள், இந்த மாதிரி இலைங்க உட்பட ஜூரிங்க, என்ன ஜூரிங்க யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக எமர்ஜென்சிக்கு எதிராக போராடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து தன்னால் முடிஞ்ச உதவியே பண்ணிக்கிட்டு கிடப்பார். அது ஒரு ரகம். ஒன்று ராஜாவுக்கு எதையோ கொடுத்து தாஜா பண்ணிக்கிறது, அது ஒரு ரகம். இன்னொன்று, இந்த ராஜா இருக்கிற வரைக்கும் நம்மளால் பிழைக்க முடியாது, அதனால் இவனை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு அந்த அரசனுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அது ஒரு ரகம். அது போட்டோம். இந்த ரிலையன்ஸ் அம்பானி அதானி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், இப்போ இவங்க வந்து என்னடானா, இங்கே ஒரு மேட்டர் நல்லா புரிஞ்சுக்கணும். ராஜாவை தாஜா பண்ணுறதுக்கு கொடுக்குற பரிசு பொருளாக இருந்தாலும் தற்போதைய ஆட்சியை கலகலக்க செய்ய இந்த அரசுக்கு எதிரான சக்திகளுக்கு உதவினாலும் எல்லாம் எங்கேருந்து உதவணும், லாபத்தில் இருந்து தான் உதவணும் இல்லையா? ஓகே, எதுக்கு லாபத்தில் நஷ்டம் ஒழிஞ்சு போட்டு, என்ன லாபத்தில் நஷ்டம் ஒழிஞ்சு போட்டு அப்படின்னு செலவு பண்ணுறது,
அது ஒரு விதம். இப்போ இன்றைக்கி வந்து என்னடா ஆகிப்போச்சுன்னா, இந்த பட்டியல் இருக்கும் டாப் டென், அம்பானி, வாடியா, டாடா, பிர்லா இந்த மாதிரிலாம். இந்த குரூப்பில் மற்ற 8 பேர் காணாம், இல்லை 2 பேர் தான் வந்து சீனில் இருக்கான். இப்போ எங்கே பாரு, இந்த 2 பேர் தான் வருது, அம்பானி அதானி, அம்பானி அதானி. சரி, இப்போ அன்னைக்கு என்ன எமர்ஜென்சிக்கு எதிராக கோயங்கா வேலை பார்த்தாலும், காந்திக்கு ஆதரவாக டாடா செலவழித்தாலும், அதெல்லாம் வந்து ரொம்ப குறைவு, என்ன ரொம்ப குறைவு. இன்றைக்கி வந்து என்னடா இருக்குன்னா கதை, ஓவரால் ஸ்பான்சரிங், ஓவரால் ஸ்பான்சரிங் இது கட்டுப்படி ஆகுமா, அதை யோசிக்கணும். இப்போ எல்லா வியாபாரியும் லாபத்துக்காக தான் வியாபாரம் பண்ணுறான், எவனும் வந்து சேவை பண்ணுறது கிடையாது. இப்போ ஒவ்வொரு வியாபாரத்தில் ஒவ்வொரு விதமான பர்சன்டேஜ் இருக்கும். இப்போ இந்த சிகரெட்டு, சிகரெட்டில் வந்து ரொம்ப பர்சன்டேஜ் குறைவு. இந்த கம்பெனி சாக்லேட்ஸு ரொம்ப குறைவு. இதே இந்த ஃபேன்சி பிளாஸ்டிக் இது மேலெலாம் வந்து ஒரு 60% வரைக்கும் இருக்கும். இப்போ நாம் சமைச்சி விற்கிறோன்னு வைங்க, அதாவது ஒரு குடும்பமே உழைக்குதுன்னு வைங்க, பாதிக்கு பாதி லாபம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பரதேசிங்க, இந்த அம்பானி ஆகட்டும், அதாவது குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், இவன்லாம் வந்து தொழில் பண்ணுறான். தொழிலை தொழிலாக செய்ய வேண்டும், தொழிலை தொழிலாக செய்ய வேண்டும். இப்போ வந்து இந்த ஆதார் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இவெல்லாம் வந்து இந்த சோலார் பவர், உலக மார்க்கெட்டில் 1 ரூபா இருக்குது யூனிட்னா, இவர் வந்து 17 ரூபாய்க்கு விற்பார். அந்த 16 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னடானா, இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் செலவுக்கு கொடுப்பார் போல். இது எப்படின்னா, சொரிய சொரிய இன்பம்னுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி சொரிஞ்சிக்கிற வரைக்கும் இன்பமாக இருக்கும், ஒரு கட்டத்தில் திடீர்னு எரிய ஆரம்பிக்கும். எனக்கு வந்து, நானும் வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன், இன்டர்லியே சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ். டிகிரியில் வரும்போது HEPன்னுவாங்க, ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு பாலிட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். அப்போ அதிலெல்லாம் வந்து எனக்கு உரைக்காத ஒரு சூட்சமாக, பாக்காலாவில் வந்து நான் ஒரு பங்க் கடை வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வயசான செட்டியார், அவர் வந்து கீதோபதேசம் மாதிரி சொன்னார், என்னடாண்ணா நீ தொழில் செய், என்ன தொழில் செய், உன் முதலுக்கு வட்டி கிடைக்குதா, உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற கூலி கிடைக்குதா பார். அதே போல் இந்த வாடகை, வாடகை அடிச்சுக்கிட்டு போதா பார், இல்லைனா அதை தொழிலை செய்யாத அப்படின்னு சொன்னார். இன்னும் சில மேட்டர்லாம் சொன்னார், அது இப்போ தொடர்பு இல்லாத விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரிலையன்ஸ் மார்ட் எல்லாம் இருக்குது. இப்போ அவன் எதை விற்கிறானோ அதே தான் வந்து நம்ம முக்கில் இருக்கிற நாடாரம் செட்டியாரம் விற்கிறாங்க. இப்போ அவனை பார்த்து இவங்களும் வந்து கொஞ்சம் இன்டீரியர் அது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அது வேற கதை. ஆனால் ஒரு பொருள், அந்த பொருளை வந்து நாம் வாங்கி விற்கிறோம், வாங்கும்போது 4 இடம் திரிஞ்சு 10 பைசா குறைச்சி வாங்கணும், விற்கும்போது மற்றவனை விட 1-5 பைசா குறைச்சி விற்கணும். அதான் வியாபாரம் சூட்சமாக, அப்போ தான் வந்து பிஸ்னஸ் டெவலப் ஆகும். இப்போ ரிலையன்ஸுக்காக யார் பர்ச்சேஸ் பண்ணுறான், அவனுக்கு எந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதே போல் அங்கே வேலை பார்க்குறவங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். சரி, அவங்க கூலிக்கு மாரடிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், அங்கே அந்த மேனேஜரோ
சூப்பர்வைசராக யாராக இருப்பான், அவனுக்கு எந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஓனர் வந்து நியாயமாக நேர்மையாக சம்பாதிக்கணும்னு வைங்க, அப்போமே வந்து வேலை பார்க்குறவன் வந்து ஆட்டையை போடத்தான் பார்ப்பான். இங்கே இந்த அம்பானியும் அதார் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸும் இந்த மாதிரி வந்து ஸ்பூனை வச்சுட்டு அண்டாவை அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கான். இது நல்லா தெரியுது கீழே இருக்கிறவனுக்கு. அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த ஜியோ ஃபோன் ஆகட்டும் எதுவுமே என்னடான்னா, இவனுங்க பண்ணுற எல்லா வியாபாரமும் மேலுக்கு லாபத்துக்கு பண்ணுறாப்புல இருக்கும். ஆனால் வந்த லாபத்தை இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அதையும் யோசிக்கணும். இப்போ நான் சொன்னாப்புல இப்போ எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் இவன் தான் ஸ்பான்சர் பண்ணணும் போல், அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி கணக்கு காட்டுவானுங்க அது வேற கதை. ஆனால் செலவு செலவு தான். இன்னும் பாராளுமன்ற தேர்தல்கள் வந்தால் இன்னும் சொல்லவே தேவையில்லை. இப்போ வரவு செலவு என்ன வரவு செலவு பாருங்க, ரெண்டுமே வந்து சமமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ தப்பித்தவறி என்ன தப்பித்தவறி என்னமோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு. இப்போமே வந்து என்னென்னமோ காதுக்கு வருது. இந்த நாக்பூரில் இருக்கக்கூடிய அந்த தலைமை பீடம் பயங்கர கடுப்பில் இருக்கான். அதிகாரம் எல்லாம் பிரதமர் அலுவலகத்தில் குவிஞ்சி கிடக்கு, தங்களை கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த பிஜேபியில் வந்து ரெண்டு விதமான ஆட்கள் இருப்பாங்க. ஒன்று வந்து அரசியல் ரீதியாக ஏதோ பவர் கிடைக்கும் பதவி கிடைக்கும் அப்படின்னு வந்தவன். இல்லை இன்னொரு குரூப் இருக்கும், அவன்லாம் வந்து காக்கி டிராயர் போட்டுக்கிட்டு இந்த ஷாக்காவிலலாம் இலை எடுத்துகிட்டு வந்திருப்பான். ரெண்டு குரூப் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு பிளவு ஏற்படலாம். இப்போ நான் தான் தலைவர், நான் ஜெயிச்சுக்கிட்டே வரேன்னு வைங்க, என் பின்னாடி இருக்கிறவன் என்னை கேள்வி கேட்க மாட்டான். நான் பல்பு வாங்கிட்டே இருக்கேன்னு வைங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். ஒன்று ஆனானப்பட்ட வாத்தியாரையே வந்து கிழிக்கிழின்னு பிடிச்சிட்டாங்களாம் பொதுக்குள்ள. நான் 80s நினைக்கிறேன் ஒரு பார்லமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது ரெண்டே எம்பி தான் ஜெயித்தான், வாத்தியார் பொதுக்குழு கூட்டியிருக்காரு. எல்லாம் நான் கிழி கிழிந்து பிடிச்சிட்டாங்க. வாத்தியார் பாவம் தொப்பி கண்ணாடி எல்லாம் கழட்டி வச்சுட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டார். அதுதான் அரசியல். அரசியலில் வந்து அவன் ஒரு வார்டு மெம்பராக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, அவன் வந்து வெறுமனே பைசா சம்பாதிக்கிறதுக்காக வர்றதில்லை. அந்த அதிகார போதை அதான் முக்கியம். அதே போல் இந்த பெயர் புகழ் இதெல்லாம் வந்து ஒரு நோய், மனநோய். எவனை பஞ்சாதிசைங்கிறது இல்லையோ, எவனை வந்து அக்கம் பக்கத்துக்கார கண்டுக்கிறது இல்லையோ, இவன்லாம் தான் வந்து அந்த புகழுக்கும் பெயருக்கும் இயங்குவான். இப்போ மோடி எப்படி ஜெயித்தாரோ, மோடி வந்து அவருடைய தொகுதியில் ஏதோ ஒரு ரெண்டு கூட்டம் மூணு கூட்டம் பேசியிருப்பார் அவள்தான். ஆனால் மற்ற எம்பியெல்லாம் அப்படி இல்லை, மூத்திர சொந்த உள்பட போயிருப்பான். அவன் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கான். எத்தனை எம்பியோட பேர் உங்களுக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க. இது எங்கே ஏதோ ஒரு கர்மம் நடக்குது. மோடி ஓடிப்பிட்டார், வேற ஒருத்தன் வந்துட்டான். அப்போ இந்த ரிலையன்ஸ் ஆதார் ஆதார் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸினுடைய கதி என்ன யோசிச்சு பாருங்க. இப்போ அரசியல் பின்புலம், அரசியல் லாபியிங் இதெல்லாம் வந்து ஒரு வியாபாரத்துக்கு தேவைதான். ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றடான்னா, இந்த ஸ்வீட்ஸ் தயாரிக்கும் போது லைட்டாக உப்பு போடுவாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஒரே சரியாக மோடிக்கே பிறந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேலைக்காகாது, ஊற்றி மூடிடுவாங்க. இதில் பாருங்க, நம்ம பணம் என்ன நம்ம பணம் வங்கி கடன் ரத்து ஓகே, ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நிலம் அது நாட்டினுடைய சொத்து, இது எல்லாமே போயிட்டுருக்கு. இவ்வளோ இருந்தும்
இவனுங்க வந்து நஷ்டத்துல தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த ரெண்டு பயலும் ஐபி போட போகிறான். பாப்பா, நன்றி, வணக்கம். சித்தூர்லேருந்து முடிவு செய்யும்.